இந்த பிராமணர்கள் 1.5 லட்சம் பேரை கொண்டுகிட்டு வந்தது ராஜராஜன் காலத்தில் தான். அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பிராமணர்கள் கோயில் நிர்வாகத்தை அவர்கள் ஏற்று நடத்தவில்லை. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் தமிழர்களே வந்து வழிபாடு நடத்தினாங்க. தேவாரம், திருவாசகம், பன்னீர் திருமணி இதெல்லாம் அங்கே அவர்கள் ஓதினார்கள். தமிழை வந்து பண்டாரத்தார், பூசாரிகள் இவர்களெல்லாம் கோயில் வழிபாடு நடத்தியவர்கள். இவர்களையெல்லாம் அகற்றிவிட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் ஏறக்குறைய 1.5 லட்சம் பிராமணர்களை வடக்கிலிருந்து ஆந்திராவிலிருந்து ஒரிசாவிலிருந்து வடநாட்டிலிருந்து அவன் வரவழைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில் நிர்வாகத்தையும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவர் இந்த வடநாட்டு பிராமணர்கள் என்றைக்கு தமிழகத்தினுடைய ஆலயங்களிலே பொறுப்பை ஏற்றார்களோ அன்றே வந்து தமிழ் ஆலயத்திலிருந்து அகற்றப்பட்டது. இன்று வரையில் அந்த தமிழை மீண்டும் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அளவில் வடக்கிலிருந்து வந்த பிராமணர்கள் தமிழை அறியாதவர்கள், தெலுங்கு பேசியவர்கள், மற்ற மொழிகள் பேசியவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழை கற்றுக்கொண்டார்கள், அதற்கு பிறகு கற்றுக்கொண்டார்கள். இந்த ஆலயங்கள் வந்து இடைக்கால சோழ பேரரசு காலத்தில் அனைத்து ஆலயங்களிலும் பிராமணர்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அந்த ஆட்சிக்கு வந்தது. பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில், சமய நோக்கத்தின் அடிப்படையில் அது ஒரு அரசியல் காரணம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பிராமணர்களை அவர்கள் நியமித்தார்கள், அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள். இப்படி ஒப்படைக்கும்போது பல ஆயிரம் கிராமங்களில் அந்த கோயில்களில் பூஜை செய்வதற்கு பிராமணர்கள் கிடைக்கவில்லை. இதனால் என்ன செய்தார்கள், கொஞ்சம் பக்தி உணர்வுடைய தமிழர்களை எல்லாம் அடைத்து அவர்களுக்கெல்லாம் பூணூல் போட்டு அவர்களையெல்லாம் பிராமணர்களாக மாற்றி அவர்களையெல்லாம் ஆலயங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு அந்த மொழியில் வந்த மரபினர் இன்றைக்கு ஏறக்குறைய சைவ சமயத்தில் இருக்கிற பெரும்பாலான பிராமணர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் தங்களுடைய பிழைப்பை கருதி, தங்களுடைய வாழ்க்கை நலனை கருதி அவர்கள் தாங்கள் ஏதோ அந்த பிரம்மாவினால் படைக்கப்பட்டு வந்தவர்கள் ஓரின்று மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்களுடைய உடல் நிறம் ஆரிய பிராமணன் ஏறக்குறைய வெள்ளக்கார மாதிரி இருப்பான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணனில் பாதி பேர் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வேலையை அது ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ராமானுஜர் என்ன செய்கிறார், அவருக்கு இந்த பிராமணர்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது, அவருடைய வழியை பின்பற்றுவதற்கு ஏற்படும் போது, அவர் ஏராளமான மற்ற சாதிகளை படையாச்சி, வன்னியர், பள்ளி, பறையர், உடையார், புள்ளமாறு இப்படி பல சாதிகளைச் சேர்ந்தவர்களையும் அவர் பிராமணர்களாக மாற்றுறார். இதெல்லாம் கதை இல்லை, கற்பனை இல்லை, இதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே இந்த அளவில் தாங்க வந்து பிராமணர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயருது. பிற்காலத்தில் வந்து அவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் தங்களுடைய வீட்டில் தாய்மொழியாக தமிழை கொண்டிராத பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையெல்லாம் நம்ம தமிழர்கள் என்று சொல்கிறது இல்லை. இப்போ இஸ்லாமியர்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் தமிழ் தான் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அரபுலேருந்து அரேபியாவிலேருந்து வந்தவங்க இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் அந்த சமயத்துக்கு மாறி இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு தமிழ் பேசுகின்ற பிராமண குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் தமிழர்கள் தான். அவங்க ஆந்திராவிலேருந்தோ ஒரிசாவிலேருந்தோ வந்தவர்கள் இல்லை. அவர்களாம் தமிழர்களாக இருந்தவர்களே தமிழர்களாக இருந்து பிராமணர்களாக பதவி உயர்வு பெற்றிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால் வந்து இப்போ இருக்கிற தமிழ் பிராமணர்கள் மேலே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வெறுப்பு கிடையாது. நீங்கள் ஒரு நீரோட்டத்தில், பெரும்பான்மையான நீரோட்டத்தில் வந்து கலந்துக்குங்க. நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தமிழர்களோடு கலந்து ஒற்றுமைப்பட்டு வாழுங்க அப்படின் தான் நம்ம கேட்டுக்கிறோம். இன்றைக்கி சமஸ்கிருதத்தை வந்து கோயிலேருந்து அகற்றுங்கன்னு நம்ம சொல்லலை. இந்த தமிழையும் சேர்த்து அங்கே சொல்லுங்கள், காலப்போக்கில் தானாக மறையும். ஏன் தமிழில் வந்து வழிபாடு நடத்துகிறத தடுக்கிறீங்க அப்படிதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சமஸ்கிருதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் தமிழ் ஓதுவார்கள் பண்டாரத்தார்களை வச்சு நாங்கள் தமிழில் பேசுகிறோம், தமிழில் ஓதுறோன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதற்கே அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையில் தான் தமிழர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு முரண்பாடு வருது. இது அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு சூழ்நிலைகள்லாம் இது மாறி மாறி இதனுடைய கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன என்ற அளவில்
இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறிய விளக்கத்தை நான் கொடுத்தேன்.